வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைய தேதினு பார்த்தீங்கன்னாக்கா 21/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 21st 2020. இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 30:30 ஆகுது. இதை நம்ம 12:30 ஆகுதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 30 மட்டும்தான். இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். வழக்கமாக 20 முன்பாகவே, அதாவது 10:10 வாக்கிலேயே நான் ஒரு குரல் பதிவை பதிவு பண்ணிடுறது வழக்கம்தான். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 தாமதமாக 30 வாக்கில் இந்த காணொலியை நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதற்கு சில காரணங்கள் இருக்குது. நம்ம சில விஷயங்களை ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா தற்சமயம் அந்த லோ ப்ரெஷர் எந்த இடத்துல நிலை கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதனுடைய சுழற்சியினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான அதிகாலை நேர மழை வாய்ப்புகள் இருக்கப் போகிறது. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நீண்ட தூரம் விலகி சென்று விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்மளுடைய பெர்ஃபெக்டாக விண்டை கன்வர்ஜ் பண்ணுற அளவுக்கு இப்போ அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அதாவது கோஸ்ட்டில் நான் சொல்கிறது. பட் ஆனாலுமே கூட வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது உள் மாவட்ட பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில். இவை தவிர்த்து நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நம்ம எதிர்பார்த்திருந்தது போலவே தெற்கு ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகிவிடுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில். நம்ம எதிர்பார்த்திருந்த அந்த தெற்கு ஆந்திர கடல் பகுதிகளில் மிக சிறப்பாக தற்சமயம் மழை மேகங்கள் குவிந்து காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதிகளில் கனமழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம தமிழகத்தினுடைய நிலைமைக்கு வருவோம். ஸோ அதனை பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த காணொலியின் இறுதியில் இதுவரையில் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளின் மழை அளவுகளையும் நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ அதன்படி சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதியான பரங்கிப்பேட்டை அருகில் மழை மேகங்கள் நிலை கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை மேகங்கள் கடல் பகுதியை அடைந்து விட்டது. பட் ஆனாலுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் திருவேந்திபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வானமாதேவி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா திருவேந்திபுரம் வானமாதேவி இடைப்பட்ட அந்த பகுதிகளில் சில இடங்களில் சிறப்பான மழை மேகங்களே பதிவாகி கொண்டிருக்கிறது. அதை இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இது ஒரு 30 முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் தான். ஸோ அந்த ரேடார் படத்தில் தான் இந்த திருவேந்திபுரம் மற்றும் வானமாதேவி இடைப்பட்ட பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது சில மணி நேரங்களுக்கு முன்பாக, அதாவது இதற்கு முன்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், பண்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். பட் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா திருவேந்திபுரம், இது கிட்டத்தட்ட கடலூர் நகரப்பகுதியின் புறநகர் பகுதின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கடலூர் பெருநகராட்சி பகுதி தான் இது. அதாவது கடலூர் பெருநகராட்சிக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய பகுதி இந்த திருவேந்திபுரம் பகுதி. ஸோ அங்கே வந்து மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. மயிலாடுதுறை அருகிலையும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிடூர் சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ ரேடார் கிளிச்சஸும் இருக்குது அதற்கு அருகில், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அது வந்து ரேடாரில் இருக்கக்கூடிய சில எரர்னு சொல்லலாம், தவறான அல்லது ராங் க்ளவுட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் தவறாக காட்டக்கூடிய ஸ்டாமும் வந்து இருக்கிறது காரைக்கால் அருகில், அந்த மாதிரிலாம் வந்து காட்டுது. பட் இப்போ நீங்கள் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ மயிலாடுதுறை பகுதியில் எந்த மாதிரியான சூழல்கள் நிலவு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது நம்முடைய காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவல்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எதனாலனாக்கா நான் ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதிகளில் ஸ்ட்ராங் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த பகுதிகளை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் அங்கே என்ன மாதிரியான சூழல்கள் நிலவு கொண்டிருக்கிறதுங்கிறது வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். மயிலாடுதுறை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதைப் போல நம்மளால் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாது மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலும்
திருக்கடையூர் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதையும் என்னால் பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கடலூரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மிகவும் நெருக்கத்தில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது, அதாவது வலுவான மழை மேகங்களே பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்லணும்னாக்கா, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் தொடர்ந்து குவிந்து காணப்படுவதையும் நம்மால் அறிய முடிகிறது. இவை மட்டுமல்லாது உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே இருக்கக்கூடிய புக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அலங்கிரி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்க செத்தியாந்தல் சுற்றுவட்டார பகுதிகள், எலவனாசூர் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் அடுத்த சில மணி நேரங்களில் அது வந்து மழையை பதிவு பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகிலையும் ஒரு சிறிய அளவிலான மழை மேகம் தச்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திண்டிவனம் அருகில் நோலம்பூருங்கிற பகுதியில் ஏப்பாக்கம்ங்கிற பகுதியிலையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எண்டியூர் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், இது வந்து திண்டிவனத்திற்கு கொஞ்சம் கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ மற்றபடின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பாக மழை மேகங்கள் குவிந்து காணப்படுகிறது. நெல்லூர் காவலி சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், தெற்கு ஆந்திராவின் கடலோர பகுதிகளில். ஸோ புலிகேட்டேரியை ஒட்டிய பகுதிகளில் மழை மேகங்கள் குவிந்து தான் காணப்படுகிறது, அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் இந்த காணொலியுடன் நான் இணைத்திருக்கக்கூடிய அந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதில் முதலாவதாக இருப்பது உங்களுக்கு காரைக்கால் ரேடார் படம். ஸோ அதில் வந்து ஸ்டாம் எங்கெங்கே ரெக்கார்டாக இருக்கோ அதை நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கடல் பகுதிகளில் எப்படி ஸ்டாம் வந்து குவிந்திருக்கிறது, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய கடல் பகுதிகளில்ங்கிறத அதில் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த தெற்கு ஆந்திரா பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்களை நீங்கள் இரண்டாவதாக நான் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய படத்தில், அது வந்து மசூலிப்பட்டினம் ரேடார் படம் அது. ஸோ அதில் நீங்கள் வந்து தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு தெற்கு ஆந்திர பகுதிகளில் அந்த கடலோர மாவட்டங்களில் எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தொடர்பாக. ஸோ இதுதான் இப்போதைய சூழல். இப்போ அடுத்த சில மணி நேர வானிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உள் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போ எப்படி மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கிறதோ அதே போல் தான் வந்து பதிவாகி கொண்டு இருக்கும். ஸோ ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும். ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதே போல் தான் கோஸ்டல் ரீஜியனில் உங்களுக்கு அங்கும் இங்குமாக சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகலாம். பட் எப்படி இருந்தாலுமே இன்று உங்களுக்கு பிற்பகல் மாலை நேரங்களில் தமிழகத்தில் இடியுடன்கூடிய உபசரண மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவராக இருக்கும் நார்த் தமிழ்நாடுக்கு. ஸோ 22/10/2020 ஆகிய நாளை பார்த்தீங்கன்னாக்கா வட தமிழகத்தில் சில இடங்களில் வலுவான இடியுடன்கூடிய உபசரண மழை பதிவாகலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் நாளை முதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், நாளை முதல் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 அல்லது 3 நாட்களுக்கு சிறப்பான மழைங்கிறத விட வெப்பசரண மழை தான். பட் பலத்த இடியுடன் கூடிய வெப்பசரண மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாநகர்னு மட்டும் கிடையாது, திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களாக இருக்கட்டும், வேலூர் மாவட்ட பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள், அதே போல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவு மழை வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி வாக்கில் மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 2 அல்லது 3 நாட்களுக்கு சிறப்பாக பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக வெப்பசரண மழை பதிவாகலாம், அது இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா 25ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு தென்னூர் மாவட்டங்களில் சில இடங்களில் நல்ல மழை பதிவாகலாம். இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது வந்து 21/10/2020 ஆகிய இன்று. ஸோ இன்று பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது குறிப்பாக பிற்பகல் மற்றும் மாலை அல்லது இரவு நேரங்களை பொறுத்த வரைக்கும் தென்னூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்று இருக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில். அது தொடர்பான தகவல்களை நான் வந்து பதிவு பண்ணுறேன். காலை நேரத்தில் உங்களுக்கு மழை அளவுகளை பதிவு பண்ணிவிடுவேன் எப்படியும்,
அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் நேரத்தில் நான் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ எப்படியும் லோ ப்ரெஷர்ஸ் தான், லோ ப்ரெஷர்ஸோடைய அந்த மூமெண்ட் தான் உங்களுக்கு இங்கே எப்படி விண்டு கன்வெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானித்து மழைக்கான வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அண்ட் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் கடந்த குரல் பதிவுலையும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். மதுரை விமான நிலையத்தில் ஒரு 43 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்ட் மேலூர் ஏஆர்ஜி ஆட்டோமேட்டிக் ரயின் காஜ் ஸ்டேஷனில் 25 மில்லிமீட்டர் அளவு மழையும், நாமக்கல் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 19 மில்லிமீட்டர் அளவு மழையும், அது மட்டுமல்லாது உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மீனம்பாக்கத்தில் ஒரு 6 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. இவை தவிர்த்து சைதாப்பேட்டையில் ஒரு 5 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அங்கும் இங்குமாக மழை வந்து பதிவாக இருக்கிறது. முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியும் வந்து காலையில் நான் வந்து பதிவு பண்ணிவிடுவேன். அதிகாரபூர்வமான தகவல்கள் வந்து ஒரு 8:30 மணிக்கு பிறகு வெளியாகும். அதன் பிறகு ஒரு 10 மணி வாக்கில் நான் முழுமையான மழை அளவுகள் பட்டியலை நமது முகநூல் பக்கத்தில் எழுத்துப்பூர்வமாக விரிவாக வந்து பதிவு பண்ணிவிடுவேன். அதன் பிறகு அதனுடைய நகலையும் நமது தமிழ் வெதர்வலாக யூடியூப் பக்கத்தில் நான் கம்யூனிட்டி பேஜில் நான் வந்து போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது போல் பிற்பகல் நேரத்தில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்த வரைக்கும் அது வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம் ஸோ அந்த மாதிரியான பகுதிகளை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஸோ அதனுடைய மூமெண்ட் இப்போ அப்படி தான் இருக்குது. அது வந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் நடக்கும். அடுத்த ஒரு 2-3 நாட்கள் இது வந்து நடக்கும். ஸோ நம்ம இது தொடர்பாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த காணொலியில், பிற்பகல் நேர காணொலியில். ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.